விரைவு செய்திகள். புதிய வகை தொற்றான ஒமிக்ரான் பரவலின் தாக்கம் இந்தியாவில் பெரிய அளவில் இருக்காது என்றும் இதனால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படாது என்றும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் இரண்டாவது காலாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 8.4% வளர்ச்சியடைந்துள்ளது என்று நிதியமைச்சகத்தின் மாதாந்திர பொருளாதார அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் அடைந்த வளர்ச்சியை விட தற்போது 100% கூடுதலாக வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் மீண்டெழுந்து வருகிறது என்று தெரிவித்துள்ள நிதியமைச்சகம் ஒமிக்ரான் தொற்றால் இந்திய பொருளாதாரத்தில் பாதிப்பு இருக்க வாய்ப்பில்லை என குறிப்பிட்டுள்ளது. ஜிம்பாப்வே தென்னாப்பிரிக்கா நாடுகளுக்கு சென்று தில்லி திரும்பிய ஒருவருக்கு ஒமிக்ரான் தொற்று பாதிப்பிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் தலைநகர் தில்லியில் 2 பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் தில்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் தடுப்பூசியும் செலுத்திக் கொண்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. ஏற்கனவே தான்சானியா நாட்டிலிருந்து தில்லி வந்த 37 வயதான நபருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு இருப்பது தெரியவந்தது. அவரும் தில்லியில் சிகிச்சை பெற்று வருகிறார். நாமக்கல் அருகே லத்துவாடியில் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கமும் வேலைவாய்ப்பு பயிற்சித்துறையும் இணைந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை நடத்தின. அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற இந்த முகாமில் 3000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று முன்னணி தனியார் நிறுவனங்களில் பணியாற்ற சுமார் 1063 பேர் தேர்வு பெற்றனர். அவர்களுக்கு மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், தனியார் நிறுவனங்களால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இந்த முகாம் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அரசு பணிக்கான பயிற்சி வழங்கவும் முகாமில் வழிவகை செய்யப்பட்டதாகவும் கூறினார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளுக்கு பயிற்சி பெற 88 பேரும் வெளிநாடுகளில் பணிபுரிய விருப்பம் தெரிவித்து 66 பேரும் பெயர்களை பதிவு செய்தனர். தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற லோக் அதாலத் மூலம் 58,000 வழக்குகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக சட்டப்பணி ஆணைக்குழு நீதிபதி ராஜசேகர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடத்தப்பட்ட லோக் அதாலத் தமிழகத்திலும் நீதிபதிகள் பரேஷ் உபாத்யாய், துரைசாமி ஆகியோர் மேற்பார்வையில் நடைபெற்றது. 4 அமர்வுகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நீதிபதிகள் விசாரித்ததாகவும் மொத்தம் 57,773 வழக்குகள் இருதரப்பினர் சம்மதத்துடன் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் நீதிபதி ராஜசேகர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நேற்று நடைபெற்ற லோக் அதாலத்தில் முதன்மை அமர்வு மாவட்ட நீதிபதி பல்கீஸ் பங்கேற்றார். 9 நீதிபதிகள் கொண்ட குழு நிலுவையில் உள்ள வழக்குகளை எடுத்து சம்பந்தப்பட்ட இரு தரப்பினரிடமும் சமரச பேச்சு நடத்தி தீர்வு கண்டனர். இம்மாவட்டத்தில் மட்டும் 712 வழக்குகள் 36,37,00,000 ரூபாய் மதிப்பில் தீர்வு காணப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் இல்லம் தேடி கல்வித்திட கலைப்பயண கலைஞர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. 3 நாள் நடைபெறும் இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு தொடங்கி வைத்து பேசினார். இத்திட்டம் பொதுமக்களிடமும் பெற்றோர்களிடமும் மட்டுமல்லாது மாணவ மாணவரிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். குடியிருப்புகளுக்கு நேரடியாக சென்று கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதால் மாணவ மாணவியர் உற்சாகத்துடன் கல்வி கற்க வழிவகை ஏற்படுவதாக அவர் கூறினார். இந்த வாய்ப்பை கலைஞர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விவசாயிகளுக்கு கறவை மாடுகள் வாங்க கிசான் கடன் அட்டை திட்டத்தின் மூலம் உத்தரவாதம் இல்லாமல் 1,60,000 ரூபாய் கடனுதவி வழங்கப்படுகிறது. தர்மபுரி மாவட்ட விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற கால்நடை பராமரிப்புத்துறை ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட தனியார் பால் நிறுவன நிர்வாகிகள், வங்கி அலுவலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர், கறவை மாடுகளுக்கு கடன் வழங்குவது குறித்த விழிப்புணர்வை சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நடப்பாண்டில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் தர்மபுரி மாவட்டத்தில் 9,720 கிசான் கடன் அட்டைகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார்.